நான் வந்து படிக்கிறப்ப என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், சிலபஸ் நான் படிக்கிற இடத்துல எப்போதுமே வந்து சிலபஸ் வந்து வச்சுக்கிடுவேன். சிலபஸில் பார்த்து வந்து அது வந்து எந்த இடத்துல வந்து புத்தகத்தில் வந்து கவர் ஆகுது, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துனா ஆறாவதுல கவர் ஆகும், லெவல்த்தில் வந்து கவர் ஆகும், அந்த மாதிரி வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக் வைஸாக வந்து கவர் பண்ணிகிட்டே வருவேன். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு வந்து சுரேஷ் அகாடமி கொஸ்டின் வந்து என்ன டெஸ்ட் நடந்தாலும், டெட்டு, டிஆர்பி, பிசி, இப்போ ஃபாரஸ்ட் கார்டு, எந்த டெஸ்ட் நடந்தாலும் வந்து அது வந்து அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நடந்த ஓல்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸு, ஓல்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இப்போ கூட வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ புத்தகம் சமச்சீர் புத்தகம் மாறணுன்னா இப்போ கரண்டில் வந்து நடக்க போகுது, ஐடி பிரின்சிபல் எக்ஸாமு, அடுத்து ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமு, இந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் வந்து ஜிகே வந்து எப்படி வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது வந்து புத்தகத்தில் வந்து எந்தெந்த இடத்துல கவர் ஆகுதோ அதை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறங்க. நீங்கள் டெஸ்ட்டு போட்டீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் ஒரு குரூப் டூ வந்து இந்த தடவை ப்ரிலிம்ஸுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 140+ வரும். அப்போ நீ டெஸ்ட் போர்டிலே வந்து அந்த 140+ வந்து கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணலைனா உனக்கு எந்தெந்த இடத்துலேருந்து வீக்காக இருக்குது அந்த வீக்கான பாயிண்ட்லாம் ஸ்ட்ராங் பண்ணு. ஒருத்தர் வந்து மேக்ஸ் வீக்காக இருக்கும், அப்போ மேக்ஸ் வந்து நல்லா போட்டுப்பார், ஸ்கூல் புக்கை நல்லா போட்டுப்பார், 6 to 10 இருக்க மேக்ஸ் தான் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து நமக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. அப்போ அதில் எஸ்எஸ் அது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வழிகள், தனி வெட்டி கூட்டுவட்டி, இந்த மாதிரி கணக்குகள், இயற்கணியத்தில் வந்து கச்சிசிஎஃப், எல்சிஎம், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நல்லா கவர் பண்ணிக்க பக்காவா, நல்லா ஹார்ட் ஒர்க்காக படி. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நைட்டு வந்து சாப்பிட்டுப்பட்டு தூக்கம் வருது அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸ் போட்டு பாருங்கள், தூக்கம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் ஆகிடும். ஃபியூச்சரில் வந்து படிக்கிறவங்க வந்து விடாமுயற்சியோடு படிங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூல்லையே, எனக்கே வந்து வேலை கிடச்சிருக்கப்ப உங்களுக்குலாம் வேலை கிடைக்காதா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% வந்து வேலை கிடைக்கும்.